லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாணவனி செயலாளர் தோழர் மனோஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2000 ஆண்டுகளாக சாதிய பாகுபாடுகள் இருந்தது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவரே ஒப்புக்கொண்டிருக்காரு. இனிமேலும் பாஜகவுக்கு சனாதனத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் மோகன் பகவத்தை கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, எப்போதும் ஆர்எஸ்எஸ் தான் ஸ்லீப்பர் செல்களை இறக்கும். இந்த முறை ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவரே திராவிட இயக்கத்துக்கான ஸ்லீப்பர் செல்லாக மாறினது ஒரு வேடிக்கையான விஷயமா தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இத்தனை நாட்களாக வெள்ளக்காரங்க வந்துதான் இந்த சாதிய பிளவுகள்லாம் ஏற்படுத்திட்டாங்க, வெள்ளக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு அப்படின்னு ஆர்எஸ்எஸ் காரங்களே இதை தான் உருட்டிட்டு இருந்தாங்க. நீங்க மோகன் பகவத்தே எல்லா பழையும் தூக்கி வெள்ளக்காரங்க மேலதான் போட்டுட்டு இருந்தார். ஆனா எப்போதுமே ஒரு ஸ்டண்ட் எடுக்கக்கூடியவங்க இன்றைக்கு இடப்பொருள் ஏவல் தெரியாம ஒரு ஸ்டண்ட் அடிச்சுட்டார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அவர்கள் இதை கையெழுத்ததின் நோக்கம் என்னவா இருக்கும்னா, நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதாவது தேர்தலில் நிக்கிறதுல இத்தனை பெண்களுக்கு இடம் கொடுக்கணும்னு ஒரு சட்ட மசோதா கொண்டு வர போறாங்க. அதை வந்து மோகன் பகவத்தினுடைய அறிவுறுத்தலின் பேர்லதான் பாஜக செஞ்சுது அப்படின்னு ஒரு உருவகத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் மோகன் பகவத் இதை சொல்லியிருக்காரு. ஆனா என்ன கெடுவாய்ப்பாக இந்த கூட்டமானது உதயநிதியை டார்கெட் பண்ணிட்டு இருக்கும் போது உதயநிதி பக்கம் நின்று கவுண்டர் கொடுக்குற மாதிரி இவரே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டார். அதுதான் வேடிக்கை. அதை முதலமைச்சர் அவர்கள் மிக லாபகமாகவே பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இத்தனை நாட்களாக சனாதானம்னா அது புனிதமானது உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இனி சனாதானம்னா என்ன அப்படின்னு அவங்களே வேற ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. இத்தனை நாள் அவர்கள் சொன்னது சாதிதான் சனாதானம், இந்த பிளவுகள் தான் சனாதானம், இது நிச்சயம் இருக்கணும், இப்படி இருந்தாதான் சமூகமானது இயற்கையா வேலை செய்யும், குறிப்பிட்ட சாதி இந்த வேலைகளை செஞ்சுட்டே இருந்தாதான் எந்த தடங்களும் இல்லாம சமூகங்கிற மிஷின் ஆனது இயங்கிட்டே இருக்கும்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கு மோகன் பகவத் அவர்கள் இது ஒரு இழிவு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுவும் 2000 ஆண்டுகளாகன்னு சொல்லியிருக்கார். வெறுமனே அவர் ஒரு 800 ஆண்டுகள்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், இஸ்லாமிய படையெடுப்புக்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ச்சிங்க, இஸ்லாமியர்கள் மேல பழிய போட்டிருக்கலாம், ஆனா 2000 வருஷம்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது கிடையாது அப்படின்னு அவரே ஒத்துக்கிறார். அப்படின்னா 2000 வருடங்களாக இதை தக்க வைப்பது யார் அப்படிங்கிறதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். தக்க வைப்பது ஆரிய பார்ப்பனர்கள். அதைத்தான் நாம் 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கோம். ஆக திராவிட இயக்கம் என்னென்ன கூற்றுகளை முன்வைத்ததோ அது அத்தனையும் உண்மை அப்படின்னு இன்றைக்கு மோகன் பகவத்தே ஒத்துக்கிட்டார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த ஒரு விடயத்தில் மட்டும் கிடையாது. இப்ப சனாதானத்தை ஒட்டி உதயநிதி அவர்களை டார்கெட் பண்ற இந்த விடயத்துக்கு மட்டும் மோகன் பகவத்தினுடைய இந்த வாதம் பயன்படாது. இனி காலத்துக்குமே நம்மை நோக்கி அவர்கள் ஒரு வாதம் வைக்கும் போது உங்க தலைவரை என்ன சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு இந்த மோகன் பகவத்தினுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு எதிரான கவுண்டர்களாக நம் காலம் முழுவதும் பயன்படுத்துற அளவுக்கான அவ்வளவு கச்சிதமாக நம் கையில கொண்டு மோகன் பகவத் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, உங்களை போன்ற முற்போக்காளர்கள் பெரியாரியவாதிகள் வந்து சொல்வது என்னன்னா, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பாஜக இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்களே வந்து சில சிறப்பு தீர்வுகளை நம்ம வந்து கொடுக்கணும், அந்த சிறப்பு தீர்வுகளில் ஒன்று தான் இடஒதுக்கீடு, இந்த பாகுபாடுகள் இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடு இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா, அது ஒரு மாற்றம் தானே, அதை அந்த மாற்றத்தை பாராட்டலாமா? இல்லை, அந்த மாற்றம் மனதார்ந்த மாற்றமா இருந்தால் நமக்கு சந்தோஷம். ஆனால் மனதார்ந்த மாற்றமா அது இருக்காது. அது என்னன்னா, பெரும்பான்மை மக்களிடம் எந்த அரசியல் எடுபடுகிறதோ அது எங்களுடைய அரசியல் அவங்க எடுத்துக்குவாங்க. நீங்க என்னங்க ஆர்எஸ்எஸ் பிற்போக்கு இயக்கங்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்களா இடஒதுக்கீட்டுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கு, ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்களா இந்த சாதிய சிக்கல்கள்லாம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பெரும்பான்மை மக்களிடம் நம்மை ஓவர்டேக் பண்ணி அவர்கள் போய் நிற்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. மனதார்ந்த அவருடைய சிந்தனையிலிருந்து வந்தது கிடையாது. அப்படின்னா ஐஐடியிலையும் இன்னும் பிற உயர்கல்வி நிறுவனங்கள்லையும் இடஒதுக்கீடு அமல்படுத்தணும்னு சொன்ன போது ஆர்எஸ்எஸ் தான் முதலாளாக நின்று அதை எதிர்த்தது. பார்ப்பனர்களுக்கு தான் இந்த இடம் அப்படிங்கிற மறைமுக அஜெண்டாவை வச்சுட்டு தான் ஆர்எஸ்எஸ் ஆனது வேலை செய்தது. நீங்க மிக முக்கியமாக பிபி சிங் ஆட்சியின் போதுதான் மண்டல் கமிஷன் ஆனது அமலுக்கு வர இருந்துச்சு. அந்த மண்டல் கமிஷன் ஆனது அமலுக்கு வந்தா எல்லா பிற்படுத்தப்பட்டவருக்குமான இடஒதுக்கீடும் போய் சேருங்கிற சூழல்ல அந்த ஆட்சி எப்படியாச்சும் கவிழ்க்கணுங்கிறக்காக திட்டமிட்டு ரத யாத்திரை அப்படின்னு ஒன்ற ஏற்பாடு செய்து அந்த ரத யாத்திரைக்கு இந்த ஆட்சியானது தடை விதிச்சிருச்சு. அதன் காரணமாக இந்த ஆட்சிக்கு நாங்க வழங்கி வந்த ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு திட்டமிட்டு விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தாங்க.
காரணம் பிற்படுத்தப்பட்டவர்கள் கல்வி கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த கோபத்தில் தான். ஆனா என்னன்னா நாட்கள் செல்ல 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 முற்போக்கு அரசியலும் நீங்க சமூக நீதி சார்ந்த அரசியலும் மக்களிடையே விரிவடைய விரிவடைய அவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்ள அவங்க எந்த நேரத்தை வேணா கையெடுப்பாங்க. ஒரு நாள் என்ன பாங்க, இஸ்லாமியர்கள் இங்க யாருமே இருக்கக்கூடாது, ஒண்ணு நீங்க இந்துக்களா மாறணும் அப்பதான் இங்க வாழ விடுவோம்னு சொல்லுவாங்க. அவர்களே என்ன பாங்க, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்துக்கள் அப்படின்னு அடுத்த நாள் மாத்தி பேசுவாங்க. ஆக அவர்கள் எதற்குமே அஞ்சாம போய் பேசக்கூடிய ஒரு கூட்டம் தான். நீங்க மோகன் பகவத் இந்த வார்த்தையை சொன்னார் இல்லைங்களா, அதை ஒட்டி RSS தரப்பினரோ பாஜக தரப்பினரோ யாருமே மோகன் பகவத்தை எதிர்க்க மாட்டாங்க. என்னங்க இப்படி ஓவர் நைட்ல மாத்தி பேசுறீங்க, நம்முடைய இத்தனை நாள் கொள்கை என்னாச்சு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, நம்ம ஜீவனை சொல்றாருன்னா அதற்கு பின்னாடி ஒரு தந்திர அரசியல் இருக்கும் அப்படின்னு கடைமட்ட தொண்டர்கள் வரைக்கும் புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் RSS. நீங்க RSS-னுடைய வரலாற்றை படித்தா அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் நிச்சயம் பார்ப்பனர்களுக்கான நலன் என்பது இருக்கும். இப்படி பேசிட்டாருங்கிற உடனே அவங்க ஓவர் நைட்ல மாறிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உருவகத்தை ஏற்படுத்தணும். RSS-னா நமக்கு எதிரானதுன்னு சிந்தனையில் இருக்கிறவர்களை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்கான வேலையில் தான் RSS ஈடுபடும். அப்படி ஒரு நகரமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. மேலும் நான் முன்கூட்டியே சொன்னது போல பெண்களுக்கான இடஒதுக்கீடு அரசியல கொடுக்கணுங்கிற சட்ட மசோதா ஒன்று வரப்போகுது. அதற்கான கிரெடிட்டை முழுக்க RSS எடுத்துக்கணும் அப்படிங்கறக்காக இப்படி ஒன்ன சொல்லி வச்சிருக்கார். நாளைக்கே அந்த சட்ட மசோதா வருதுன்னு வைங்களே, அன்றைக்கு மோகன் பகவத் சொன்னதை இன்றைக்கு மோடி நடைமுறைப்படுத்தியுள்ளார் அப்படின்னு எல்லாத்தையும் பேச வைக்கணுங்கிறக்காக தான். ஆனா என்ன டைமிங் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று அமைச்சரவை கூட்டத்துல பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த சனாதனத்தை குறித்து பேசிய உதயநிதிக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு முதலமைச்சர் இன்று அறிக்கையின் வாயிலாகத்தான் மோகன் பகவத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கார், சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதுல உதயநிதி பேசியது என்ன என்று தெரியாமல் வந்து பிரதமர் மோடி பேசியிருப்பது வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி நம்ம எடுத்துக்கிறது, பிரதமர் மோடி அவர்களே நாட்டினுடைய பிரதமரே வந்து உதயநிதிக்கு நம்ம தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல, இதை விட ஒரு கேடுகட்ட பிரதமரை இந்த நாடு பார்த்திருக்குமா அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நீங்க பல லட்ச தொழில்கள் முடக்கப்பட்டு பல குடும்பங்கள் இன்றைக்கு நிர்கதியா ரோட்ல நிக்கிறாங்க. GST பிறகு நீங்க 2014 பிறகு இந்திய மக்களுடைய வாழ்க்கை தரம் என்னவாக இருந்தது, இன்றைக்கு என்னவாக இருக்குன்னு ஒரு சென்செக்ஸ் எடுத்து பார்த்தா அதர பாதாளத்துக்கு போயிருக்கு. நீங்க கேஸ் விலையேற்றம், பெட்ரோல் விலையேற்றம், இருக்கக்கூடிய எல்லா தொழிலுக்குமான வரி அப்படின்னு எல்லா இடங்களையும் முடக்கிடுச்சு பாஜக. மிக முக்கியமாக கடந்த 20 நாட்களாக 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கு பாஜக அப்படிங்கிற தகவலானது கசிந்து எல்லாருமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதை டைவெர்ட் பண்றதுக்குதான் வேற ஒரு விஷயத்த கை எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போது மோடி கொந்தளிச்சிருக்கணும். என்னங்க 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்துள்ளதா? இதை நான் இப்பவே ஆய்வுக்குட்படுத்துறேன். 7.5 லட்சம் கோடிங்கிறது எத்தனை மாநிலங்களுடைய எத்தனை ஆண்டுகால பட்ஜெட் தொகை இது? இப்படி ஒன்று ஏற்பட்டா இந்த நாடு எங்கே போகும் அப்படின்னு அப்போது மோடி எல்லாரும் இதை ஒட்டி சிந்திங்க பேசுங்கன்னு சொல்லியிருந்தா இவர் நாட்டுக்கான பிரதமர் எடுத்துருக்கலாம். நீங்க 10 நாளைக்கு முன்னாடி சீனாவானது அருணாச்சல பிரதேசத்தையும் உள்ளடக்கி இது எங்களுடைய பகுதி அப்படின்னு மேப் வெளியிட்டாங்க. அப்போது எல்லா அமைச்சர்களையும் இதற்காக எதிர்வினையாற்றுங்க, நம் பகுதியை சைனாவானது ஆட்கொள்ள முயற்சி செய்யுது, இதற்கு நம்ம ஒரு இந்தியராக தேசபக்தராக அனுமதிக்க கூடாது அப்படின்னு அப்போது மோடி ரியாக்ட் பண்ணியிருந்தா நாம் பாராட்டி இருக்கலாம். நீங்க 5 மாதங்களாக மணிப்பூர் ஆனது பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போது இந்த நொடியில் கூட மணிப்பூரில் யாரோ ஒருவர் சாகடிக்கப்பட்டிருக்கலாம். ஆக இப்படி ஒரு அசாதாரண சூழலை கண்டு மோடி துடிச்சு எல்லாரும் ரியாக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஆர்டர் கொடுத்திருந்தா இவர் நமக்கான பிரதமர் எடுத்திருக்கலாம். 5 திசாக்கு பிரயோஜனப்படாத ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து இதுக்காக எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு அமைச்சரவையை கூட்டி சொல்றீங்கன்னா இந்த ஆட்சியானது யாருக்கான ஆட்சிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்ல. நீங்க சனாதானத்தை எதிர்த்து எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. அண்ணன் திருமா அவர்கள் தொடர்ச்சியாக பல மாநாடுகளை போட்டிருக்காரு. அப்போதெல்லாம் பேசாதவங்க இப்போது மட்டும் ரியாக்ட் பண்றாங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு எதிராக இது ஒரு பிரச்சாரமாக எடுக்கலாம். நீங்க சனாதானத்தை ஒழிக்க சொன்ன, இந்து மதத்தையே ஒழிக்க சொன்ன திமுக இருக்கின்ற இந்தியா கூட்டணிக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு ஹிந்தி பெல்ட்ல இது ஒரு பிரச்சார வடிவமாக எடுக்கலாம் அப்படிங்கிற அதை தாண்டி இதுல ஒண்ணும் கிடையாது. இது ரியாக்ட் பண்றதுனால அவங்க பெரிய சனாதானத்தின் மீது பெரிய பற்று வச்சிருக்காங்க, ஓ சென்டிமெண்ட்லாம் அவங்க பாக்குறாங்க, அதனால ஓவர் ரியாக்ட் பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். அவர்களுக்கு இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவர்களுடைய தேர்தல் அரசியலுக்கு இதை எதிர்த்தரப்பினரை முடக்குவதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த சுயநல அரசியலை தாண்டி இதுல ஒண்ணும் கிடையாது. நீங்க இதற்காக கீழே இருக்கிற அமைச்சர்களே
மாவட்ட அளவில் மாநில அளவில் இருக்கக்கூடியவங்க ரியாக்ட் பண்ணா கூட புரிஞ்சுக்க முடியுது. நீங்க 130 கோடி மக்களின் பிரதிநிதின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவசர அவசரமாக அமைச்சரவையை கூட்டி உதயநிதிக்கு எதிராக ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்கன்னா உங்களை எந்த கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு தான் நாம் கேட்க வேண்டியது இருக்கு. இப்போ அமைச்சர் உதயநிதி அவர்களையும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களையும் கைது செய்ய வேண்டும்னு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க பாஜக. அந்த போராட்டமானது எப்படி எடுத்துக்கலாம்? இன்னொரு புறம் அண்ணாமலை வந்து சனாதனத்தை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அதாவது 275 ஆண்டுகளாக ஒருத்தர் பூஜை செய்துக்கிட்டு இருக்காரு, அவரை வெளியில் ஏற்றிட்டு நான் போய் பூஜை செய்யணும்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நான் விவசாயம் பண்ணுறேன், நான் விவசாயம் பண்ணுற எண்ணெயை வந்து பூஜை செய்ய சொல்கிறது சரியாக இருக்காது. அதே மாதிரி அவரை விவசாயம் செய்ய சொல்வதும் சரியாக இருக்காது. அதுதான் சனாதன தர்மம். இதில் எங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்க உதயநிதி அவர்களையும் சேகர்பாபு அவர்களையும் கைது செய்ய சொல்லி இவர்கள் போராடுவது கூடங்க தமிழ்நாட்டுல வேற அரசியல் கிடையாது. தமிழ்நாட்டுல அவங்க என்ன பார்த்தீர்களா, 400 ரூபாய்க்கு விற்ற சிலிண்டர் இப்போது 1200 ரூபாய்க்கு விற்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண முடியும். 60 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல் இப்போது 100 ரூபாய்க்கு விற்கிதுன்னா மக்கள்கிட்ட பேச முடியும். அவர்களுக்கு வேற அரசியல் கிடையாது. அதற்காக இது போன்ற கோமாளித்தனங்களை பண்ணுவாங்க. இது யாருமே ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க மாட்டாங்கிறது ஒரு பக்கம். அடுத்தது அண்ணாமலை 200 ஆண்டுகளாக பூஜை செய்யறவர் கொண்டு போய் நீங்க வெளியில வாங்க நான் அங்க போறேன்னு சொல்வது சரியா இருக்குமான்னு கேக்குறாருல்ல. அண்ணாமலை வேலை விவசாயம் பண்றதானே, எதற்காக அந்த வேலையை விட்டு அண்ணாமலை போலீஸா வந்தாரு? விவசாயம் பண்றதும் போலீஸும் இவருடைய வர்ணாசிரம முறைப்படி வெவ்வேறு. அப்படி இருக்கும்போது அவர் மட்டும் மாத்திக்கலாமா? அப்படின்னா அவர் சனாதன தர்மத்தை மீறிட்டார்னு எடுத்துக்கலாமா? பூசை பண்றவரை வெளியில், அப்புறம் பூசை பண்ண யாருமே அமெரிக்காவுக்கு போறது கிடையாதுங்களா? காலகாலமாக பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கும் பூஜை மட்டும்தான் செய்யறாங்க. அவருடைய வழித்தோன்றர்கள் பிள்ளைகள் வேற துறைக்கே போனது கிடையாது, டாக்டர் ஆனது கிடையாது, கலெக்டர் ஆனது கிடையாது, வெளிநாடுகளுக்கு போனது கிடையாது, ஐடி துறைக்கு போனது கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி அவங்க போயிருக்காங்கிற ரெக்கார்டு இருந்தாவே சனாதன தர்மமானது என்றோ உடைப்பட்டது அப்படின்னு தான் எழுதுக்கணும். நீங்க ஒரு சில குடும்பங்கள் தின்று கொடுப்பதற்காக இந்த இடத்தை விட்டு கொடுத்து கூடாததற்காக தான் இருக்காங்களே ஒழிய இதுல சனாதன வெங்காயம் அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா எந்த பார்ப்பனருமே வெளிநாடு போகக்கூடாது. கடல் தாண்டுவது என்பது பார்ப்பனரை பொறுத்த வரைக்கும் பாவம். அது வெறுமனே மணியாற்ற பார்ப்பனருக்கு மட்டும் கிடையாது, பார்ப்பனராக பிறந்தவர் கடல் தாண்டக்கூடாதுங்கிறது தான் மனு தர்மம், அதுதான் அவருடைய சனாதானம். அதை மீறிட்டீங்கல்ல, அது உங்களுக்கு தேவைன்னா மீறிக்குவீங்க, தேவைன்னா நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்குவீங்க. அதுவே சூத்திரனை எதிர்க்கணும், பஞ்சமனை எதிர்க்கணும்னா மட்டும் இது காலகாலமாக தொடரக்கூடிய வழி. இது இப்படியே கடைபிடிக்கணும், எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்கல்ல. நீ எதற்கு வெளிநாடு போன? வெளிநாட்டுக்கு போன அமெரிக்காவுக்கு போனவங்களையும் இன்னும் பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு போன அத்தனை பார்ப்பனர்களையும் திருப்பி கூப்பிட்டு போங்க. திருப்பி கூப்பிட்டுட்டு எங்களை போன்ற சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் வெளிநாடு போறது சிக்கல் கிடையாது. அந்த வேலைகளை நாங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். பழையபடி அக்ரகாரத்துக்கு நீங்க வந்து உட்காருங்க, நாங்க கூட வீடுகளை அலாட் பண்ணி தர்றோம். முன்னாடி இருந்த அக்ரகாரங்கள்லாம் இன்றைக்கு பாலடைஞ்சு போயிருக்கலாம், வேற யாரோ வந்து உட்கார்ந்துருக்கலாம், அதை அத்தனையும் சரி செய்து கொடுக்குறோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பாப்பானதையும் திருப்பி வாங்கிக்குவாங்க. அந்த பொசிஷன்ல படித்த எங்காளுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க, நாங்க போய் அங்க உட்கார்ந்துக்கிறோம். அதற்கு அண்ணாமலை தயாரா? அதற்கு RSS தயாரா? நீங்க பெரும்பான்மை இந்துக்களை காலத்துக்கும் முட்டாளாவே வச்சுக்கணும் இருக்காங்க, இப்படி எப்படி வேணா மாத்தி பேசுவாங்க? அப்படின்னா அண்ணாமலை சொல்றதுபடி இது சனாதனம், இதை மீறக்கூடாதுன்னு சொல்றாருல்ல, அதற்கு நேர் எதிராகத்தான் மோகன் பகவத் பேசியிருக்காரு. இது அந்த மக்களை புறக்கணிக்கிற அரசியல். இத்தனை ஆண்டுகளாக அவரை நம்ம ஒடுக்கியிருக்கோம் அப்படின்னு மோகன் பகவத் சொல்றாரு. எதன் அடிப்படையில் ஒடுக்கியிருக்கீங்க? சனாதனத்தின் அடிப்படையில் தான் ஒதுக்கியிருக்கீங்க. ஆக நீங்க அண்ணாமலைங்கிற ஒரு கோமாளிகளுடைய பேச்சை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது கிடையாதுங்க. அதை தாண்டி அவர்களுக்கு டீப்பாக ஒன்றும் தெரியாது. பொய் பேசணும்னா கூட அதை லாஜிக்காவோ அல்லது நிறுவன வகையிலோ பேசுவதற்கான எந்த டேட்டாவும் அண்ணாமலை கையில கிடையாது. இதுவே பழைய பேட்டிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க சனாதானத்தை பத்தி வேற ஒரு உருட்டு ஊட்டி இருப்பாரு, இந்துங்கிற மதமே கிடையாதும்பாரு. இப்ப கேட்டீங்கன்னா அப்படியே மாத்தி பேசுவார். நீங்க அண்ணாமலைங்கிற கோமாளிக்கு இதை தாண்டி பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். சனாதனத்தை பற்றி திமுகவுக்கு ஒரு கேள்வி எழுப்புறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவர் என்ன கேட்கிறாருன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சிதம்பரம் தொகுதியை தாண்டி வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவரை 40 தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்துக்கு நீங்கள் கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. அப்படி கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அது சனாதன ஒழிப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அது உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இல்லை, இது ஒரு கேணத்தனமான பைத்தியகாரத்தனமான வாதம். நீங்க அண்ணன் திருமா அவர்கள் இதற்கு முன்னாடி வேற எந்த தொகுதியிலுமே பிரச்சாரம் பண்ணது கிடையாதா? பெரும் பெரும் தலைவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் அண்ணன் திருமா அவர்கள் இல்லையா? இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணிக்குள்ள அண்ணன் திருமா அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு.
அண்ணன் திருமா அவர்கள் திமுகவோடு இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தால் தான் நாமெல்லாம் ஓரணி அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் திருமா அவர்களை மிக முக்கிய நபராக இன்றைக்கு இந்தியா கூட்டணி பார்க்கிறது. இவங்க சொல்வது போல அண்ணன் திருமா அவர்களை திமுக சாதியமா பாக்குது, திருமா அவர்களை புறக்கணிக்குது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க RSS வாதம். RSS என்ன பேசுவான், திமுக உங்களை புறக்கணிக்குது பாத்தீங்களா, இப்பேற்பட்ட கூட்டணிக்குள் நீங்க இருக்கலாமா அப்படின்னு திருமா அவர்களை கூட்டணிக்குள்ளிருந்து வெளியேற்ற வேலையை RSS செய்யும். அதை நேரடியாக RSS செய்யாம இது போன்ற நபர்களை அனுப்பிவிட்டு திமுக கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா இந்த கும்பலினுடைய நோக்கம். நீங்க மற்ற தொகுதி கூட்டிட்டு போறது பெரிய சிக்கல்லாம், டெல்லி வரைக்கும் கூட்டிட்டு போறாங்களே. நீங்க பீகார்ல நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு, பெங்களூர்ல நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு, எல்லா இடங்களிலும் அண்ணன் திருமா அவர்கள் போறாரு. அவர்கள் தமிழ்நாட்டு தலைவருங்கிறதையும் தாண்டி இன்றைக்கு தேசிய தலைவராக பரிணமிக்கக்கூடிய இடத்துக்கு அண்ணன் திருமா அவர்கள் நகர்ந்துட்டாரு. இவனுங்களுக்கு என்னன்னா அண்ணன் திருமா அவர்கள் பழையபடி இருக்கணும், சிதம்பரத்தை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கறத அவருடைய உள்ளார்ந்த நோக்கம். அதை தாண்டி அவர் உடைச்சிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது அவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் திமுகவை தொடர்ச்சியாக தலித் விரோதி, இந்துக்கள் விரோதி, தமிழர் விரோதி, என்னென்ன விரோத பட்டம் கட்ட முடியுமோ அத்தனை பட்டங்களையும் கட்டுவதற்கு RSS ஆனது நேரடியாகவும் மறைமுகமாகவும் எல்லா வேலைகளையும் செய்யும். அப்படி ஒரு வேலை தான் நீங்க சொல்லக்கூடிய சீமானுகர் நபர் பேசக்கூடிய இந்த அரசியல். இறுதியான கேள்வி, ஒரு நாட்டினுடைய பிரதமரை 23 புலிகேசியோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் உதயநிதி அவர்கள், அப்படி பேசுவது சரி நினைக்கிறீங்களா? இந்த 23 புலிகேசிங்கிற கேரக்டருக்கு மோடியினுடைய ஒரு குணாதிசயம் ஒத்துப்போகும், அதை தாண்டி ஹிட்லரை விட கொடூரமான குணாதிசயம் உடையவராகத்தான் மோடி இருக்கிறார். இன்னும் கொடூரமா அவரை வர்ணிச்சா கூட தவறு கிடையாது. ஏன்னா இந்த நூற்றாண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை இந்த நாடு கண்டது கிடையாது. இதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியின் மீது நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கு. இங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து சுதந்திரத்துக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்குமே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மிதவாத பார்ப்பனியத்தின் மீதான விமர்சனம் என்பது நமக்கு இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடும் விதமாக 2000 காலத்துக்கு முன்னாடி இருந்த ராமராஜ்யத்தை அமைக்க துடிக்கிற மோடியானவர் எல்லாத்தையும் விட மோசமான கொடூரமான ஒரு நபர். அவர் இந்த அளவுக்கு சித்தரிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சந்தோஷம் தான் பட்டுக்கணும். நன்றி, பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.